ரீகேப். ஹேங்கோட ஃபோனில் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக டோனி நோர்த் வரும்போது அவனை பிடிக்க அவனை வச்சு சூரியை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சூரியை பிடிச்சி வச்சு அவகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது நிக் ட்ரபிளை கூப்பிட்டு போயிட்டு அவன் வந்து குச்சியை காட்டுறான். அப்போ அதை பற்றி பேசிட்டு வரும்போது கேப்டன் மேயர் எலெக்ஷனில் ஜெயிச்சிட அவன் வந்து டிவியில் பேட்டி கொடுத்துட்ருக்கான். அப்போ என்னோடய ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடலினை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்து நிக்குக்கு செம்மையாக கோவம் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கேப்டன் மேயருக்கு ஜெயிச்சிட்டான்னு சொல்லி டிவியில் சொல்லிட்டு இருக்கும்போது அதை பார்த்து 3 hours ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அடலின் எப்படி நிற்க விட்டு போனா, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பாவம் நிக் மண்டல என்ன ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீக்க அந்த பேட்டியை பார்த்துட்டு கேப்டன் என்னையும் பிளாக்ல கூட சேர்ந்து சொன்னான் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவங்க மற்ற எல்லா வசனையும் கண்ட்ரோல் பண்ணணும். வெசன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல கிரிம் தான் முதலிடத்தில் இருப்பாங்க, அதனால தான் உன்னி சேர்க்க பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இப்போ நிறைய பேரை வேலைக்கு மாற்றுவாங்க. அதாவது ஹையர் பொசிஷனில் இருக்கவங்கள இனிமேல் வெசனாக எடுப்பாங்க. அவங்க வெசன்ஸையை மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறம் மொத்தமாக வெசன் ஆள்ற மாதிரி இந்த ஊரை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சூரியன் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹேங் சொல்லும்போது, பிளாக் லாக்கு நீ வேணாம், உங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் தான் வேணும், அதை வச்சு நிக் கூட இருக்க எல்லாரையுமே போட்டுத்தலை ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன் நிக், நீ தனியாக போராடி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ மற்றவங்களையும் சேர்த்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஈவ் வந்து, நான் சூரி கிட்ட சில விஷயத்தை விசாரித்தேன், அவளை 5.5 months முன்னாடி வேலைக்கு வச்சுருக்காங்க. அவளை வேலைக்கு வச்சது போனோபாட் அப்படின்னு சொல்லும்போது, போனோபாட்டா அவன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லாவே தெரியும், அவன் பிளாக் லாவோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் தான், அவன் இங்கே இருக்கானா, அப்போ அவன் தான் ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை செலக்ட் பண்ணுறான். அப்போ வேற என்ன சொன்னாவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவள் இது வேணுட்டே பண்ணலையா, உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னான், ஆனால் அது எனக்கு நம்பர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹேங்குக்கு ஃபோன் வரும்போது அவர் அட்ரஸை சொல்லிவிட்டு, அந்த அட்ரஸில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் அந்த அட்ரஸில் என்ன அப்படின்னு சொல்லி ட்ரபிள் கேட்கும்போது, ஏன்னா அது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ 3 என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் வெளியே பார்க்க அங்கே பிளாக் கலரோட ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நல்லா பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக வெளியே போக ரோஸ்லி அவனை தடுக்க ட்ரை பண்ணுறா. அப்போ வெளியே போயிட்டு, என்ன வேணும், எங்களே பார்த்துட்டு இருக்கணுமா, உங்களுக்கு வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்க அவங்க கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுற, உனக்கு புத்தி இல்லாமல் போயிடுச்சா, அவங்க ரொம்ப மோசமானவங்க, உன் உயிரோட இருக்கிறத நம்ம பார்க்கணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க, அதுக்கு நீ எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ கோச்சிட்டு உள்ளே போகும்போது, சரி மன்னிச்சு நான் வேணும்ட்டு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுருக்க அவளுக்கு உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார, சரி ஓகே நான் மன்னிச்சிரு, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் பேப்பரில் ஒரு லைசன்ஸ் பிளேட் எழுதி கொடுத்துட்டு, இதான் அவங்களோட நம்பர், டபுளுக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறா. இப்போ கேப்டன் அவனோட வீட்டுக்கு வரும்போது அங்கே அடலின் டயனாவை கூப்பிட்டு போக அவள் கேப்டன் ரேச்சல் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே போகிறா. அப்போ அந்த இடத்துக்கு போனோபாட் வந்து, நீ ஜெயிச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தால் நீங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு நீ முதல்ல அடலினோட ஒன்றாகணும், அவளை நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அவனை சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், நான் அவனை பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ டயனாவை தூங்க வச்சுட்டு கேப்டனும் அடலினும் வெளியே போகும்போது அவள் தூங்காமல் எழுந்து எங்கேயோ போகிறா. அப்போ அங்கேருந்து 2 எடுத்துகிட்டு வந்து அவள் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கேப்டனும் அடலினும் வெளியே போகிறாங்க. அப்போ அந்த பொம்மையை நேருக்கு நேராக வைக்கும்போது இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்க, அப்போ அந்த 2 கிட்ட சேர்க்கும் போது இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளே போய்ட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடலின் அவனை தள்ளி விடுறா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் முகத்தை மாற்ற, ஓ அப்படியே அப்படின்னு சொல்லி கிட்ட வரும்போது அவனை அடிச்சிடுறா. அப்போ என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு புரியலையா, இது நம்மளோட பொண்ணு, அவளால் தான் நம்ம ரெண்டு பேரும் இப்போ இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, யார் டயனாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், பின்ன திடீர்னு நான் அவனை பார்த்து பிடிச்சி போய் உங்கள்கூட இப்படி இருக்கு நினைக்கிறேனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் தான் இப்போ புது மேயர் அப்படின்னு சொல்லும்போது நானே உனக்கு கூட்டு போடல, நீ ஜெயிச்சது எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியே போக சொல்கிறா. அப்போ நீ ஏற்றுக்கு தான் ஆகணும், இந்த இடத்த விட்டு உனால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக வெளியே போகும்போது அவன் வெளியே போகிறத டயனா ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹேங்க் அவனோட வீட்டுக்கு போகும்போது அங்கே வெளியே போலீஸ்காரங்கள நின்றுட்டு இருக்க, இது என்னோடய வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே நீ கொலை பண்ண 2 இறந்து போயிருக்காங்க. அப்போ யார் இவங்க, இங்கே இங்கே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க தான் நான் மெஸ்னரை பார்க்க போகும்போது ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, நீ அதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் எனக்கு வேறு வழி கிடையாது, ஆனால் அவங்களோட பாடி இங்கே யாரும் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்கன்னா இங்கே ரொம்ப பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே போகும்போது அந்த இடத்துக்கு 2 வர, அவன் என்னோடய பேர் கிரிஃபின், இது என்னோடய வீடு தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹேங் மேலே சந்தேகப்பட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க ஹேங்க் என் கூட தான் நேற்று நைட்டில் இருந்தான் அப்படின்னு சொல்ல,
இல்லை இது இன்னைக்கு நடந்திருக்கலாம்ல, எங்ககிட்ட விட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விட்னஸா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பக்கத்து தெருவில் இருக்கவங்க மில்லர்ஸ்ன்றவங்க தான் 911 ஃபோன் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு கன்ஷாட் கேட்டிருக்கு, அதுக்கப்புறம் 10 மணிக்கு நீங்கள் வந்து வெளியே போனதாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை இதை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட பேட்ஜையும் கண்ணியும் வாங்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நிக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவன் சர்ஜனுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஸ்டேஷன் வா, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ போனபார்ட்டை பற்றி மேஸ்னர் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு 40-50 வயசு இருக்கும், அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவனை பற்றி பெருசாக எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ட்ரபிள் வந்து ஹேங்க் ஒரு லேப்டாப் கொண்டு வந்தால அதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் மற்றவங்களோட ஃபோட்டோஸை காட்டுறா. இதெல்லாம் இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க சர்வேலன்ஸ் மட்டும் பண்ணல, ரொம்ப பெருசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மேஸ்னர் யோசிக்கிறான். அப்போ ட்ரபிள்க்கு 3:30 ஃபோன் பண்ணும்போது நீ ஸ்பீக்கரில் இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்கள் வெளியே பிளாக்ல ஆளுங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்க கூட போய் சண்டை போட்டேன், அப்போ அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க, ஆனால் ரோஸ்லி அவங்களோட கார் பிளேட் நம்பரை நோட் பண்ணி வச்சிருந்தா, அதை அவங்ககிட்ட தரலான்னு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அதை நோட் பண்ணி அதை சர்ச் பண்ணுறாங்க. அப்போ அது ஒரு அட்ரஸை கொடுக்கும்போது இதே அட்ரஸ் தானே இருக்கணும் டைனாவை கடத்தினவங்க ஒருத்தங்கிட்ட இருந்து எடுத்தோம், ரெண்டுமே ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுது, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி மேப் பண்ணும்போது அது ஒரு வீடை காட்டுது. அப்போ அந்த வீட்டை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆடலின் டைனாவோட ரூமுக்கு வரும்போது டைனா தூங்காமல் இருக்க ஏன் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரா. அப்போ அங்கே இருக்க பொம்மையை பார்த்துட்டு இதனால்தான் தூங்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஏன் உங்களுக்கும் அப்பாவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றால் ஒன்றா தான் இருந்தோம், ஆனால் அதனால ரெண்டு பேருக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரேச்சலை பிடிக்கல, ரேச்சலுக்கு அப்பாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத இப்போ தூங்கு அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறா. அப்போ நீங்களும் என் கூட தூங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவளும் டயனாவோட அங்கேயே படுத்துக்கிறா. இப்போ சர்ஜன் ஸ்டேஷனுக்கு வரும்போது என்ன விஷயமா கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி நீக்கிட்டு கேட்க, ஹேங்கோட வீட்டில் 2 பாடி இருந்தது, அவனை அதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பாடியா யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் பண்ணேன் அது முக்கியம் இல்லை, ஆனால் ஹேங்க் இதில் யாரோ மாட்டி விட்டுருக்காங்க, அதுக்கு ஒரு விட்னஸ் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோவை காட்டுறான். இவங்க பேர் தான் மில்லர்ஸ், இவங்கள தான் முதல்ல கண்டுபிடிக்கணும், ஒன்றே இவங்க பிளாக்லவாக இருக்கணும் இல்லை பிளாக்ல இவங்களை போய் சொல்ல வச்சிருக்கணும், அதை முதல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த 2 டிடெக்டிவ்ஸ் ஹேங்கை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் வேறு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண் எடுத்து காமிக்க ஹேங்க் அவனை அடிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ பின்னாடி இருக்க முகத்தை மாற்றிக்கிட்டு ஹேங்கோட கழுத்து பிடிக்கும் போது ஹேங்க் கீழே விழ அவனை அடித்து மேக்கப் போட வைக்கிறாங்க. இப்போ ஹேங்க் அவர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவளை உயிரோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தி ஃபோன் பண்ணி நாங்கள் அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நிக்கு சர்ஜென்ட்டும் அந்த மில்லர்ஸோட வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு வேளை அவள் பிளாக் லவ்வாக இருந்தால் அவள் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாள், நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சர்ஜன் பின்னாடி இருந்து வந்து கதவு ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பின் வழியே கூப்பிட்டு போகிறான். அப்போ அங்கே போகும்போது அங்கே ரத்தமாக இருக்க எனக்கு என்னமோ பிளாக்ல தான் இவ்வளோ ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீ விட்னஸை காணுன்னா ஹேங்க் அவங்களால் பிடிச்சி வச்சுக்க முடியாது, நான் போய் நார்த் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஹேங்கை வெளியே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ கேப்டனும் ரேச்சலும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது ரேச்சல் அவனை பார்த்து இப்போ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம இது நிறுத்தி ஆகணும், ஏன்னா இப்போ உனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அது நீ கெடுத்துக்கூடாது, அடலின் கூட நீ இப்போ ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருந்தாலும் உன் கூட இருக்கதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அதுக்கெலாம் டைம் இல்லை நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்றா. இப்போ இன்றைக்கி நார்த் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்கவங்கிட்ட அந்த டிடெக்டிவ்ஸ் பற்றி விசாரிக்கிறான். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோடய பார்ட்னர் ஹேங்கை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியா, ஆனால் நீ வந்த இடம் தப்பு, இங்கே ஹேங்கை கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே இருக்க ஒருத்த முகத்தை மாற்றி நீ கேட்குறதுலாம் இங்கே கிடைக்காது கிரிம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கிரிமுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருமே முகத்தை மாற்றுறாங்க. அப்போ உன்னால் இப்போ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ கிரிம் அப்படின்னு சொல்லும்போது நிக்கால் எதுவும் பண்ண முடியாமல் அங்கேருந்து வந்துடுறான். இப்போ ஹேங்க் கிடத்து வச்சுருக்கவங்கள 2 பேரில் அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் இன்னும் அவங்க வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ சரியாக படலை, இவனே நம்ம உயிரோடு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் பதட்டமாயிட்டே இருக்கான். இப்போ அடலினை போனபார்ட் கூப்பிட்டு பேசும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, வந்து உக்கார் அடலின் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேப்டன் கூட இனிமேல் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள் என்னால் அவனை லவ் பண்ணல முடியாது அப்படின்னு சொல்லும்போது உன்னை லவ் பண்ணலாம் சொல்ல, உன் குழந்தைங்களோட ஃபியூச்சர் பற்றி யோசிப்பாரு, அதுக்காவது ஒன்றாரு அப்படின்னு சொல்லும்போது என் குழந்தைங்களோட ஃபியூச்சர் பற்றி யோசிக்கலைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இங்கே பாரு அடலின், நான் ஒன்றும் அவனை மாதிரி கிடையாது உங்ககிட்ட கெஞ்சிட்ருக்கிறதுக்கு, எனக்கு இதில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிக்கும் போது அவன் முகத்தை மாற்றுறான். இன்னொரு தடவை நீ என் பேச்சை கேட்காம ஏதாவது பண்ணனா இப்போ இருக்க நிலைமை தான் உனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் முகத்தை ரிவர்ஸ் பண்ணும்போது அவனோட கை அடலின் கையோட ஒன்றா சேருது. அப்போ அடலின் உடம்பெல்லாம் கல் மாதிரி ஆகும்போது அவனால் அசைய முடியல. அப்போ உடம்பை திருப்பி நார்மல் ஆக்கும்போது எனக்கு அது ரொம்ப வலிச்சுது அப்படின்னு சொல்ல, அதனால தான் சொல்கிறேன் அடலின் நான் சொல்கிறத கேள் இனிமே அப்படின்னு சொல்லி அவன் கையை நீட்டுறான்.
அப்போலேருந்து ஒரு மோதிரம் பறந்து வந்து இவன் கையில் சேரும் போது, இந்த மோதிரம் ரொம்ப அழகாக இருக்குது, இது இன்னொரு தடவை கலெக்டர் ட்ரை பண்ணாத, இது உன்னோட கல்யாண மோதிரம், அப்படி கலெக்டர் ட்ரை பண்ணனா அது உன் குழந்தைக்கு தான் ரொம்ப ஆபத்தாக போகும் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிறா. இப்போ சர்ஜனை பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கும் போது மில்லர் ஸ்டோர்த்திக்கிட்டேருந்து 911 கால் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்னால் செக் பண்ணி பார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹேங்கோட் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 911 கால் கூட வரல, அவங்க போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி சர்ஜன் கேட்குறான். நான் ஹேங்கை போயிட்டு கூப்பிட்டு வர போனேன், ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே வசனாக இருக்காங்க, ஒருவேளை இந்த டிடெக்டிவ்ஸும் வசனாக இருப்பாங்கன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஹேங்க் அரெஸ்ட் பண்ணுறது அதை அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ நான் கிரிம்ன்றதால என் கூட இருக்கவங்களெல்லாம் ஒரு ஒருத்தர் தூக்க ட்ரை பண்ணுறாங்க, அப்படி தான் ஹேங்கை கூப்பிட்டு போயிருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் யோசிச்சு பார்த்துட்டு, நம்மக்கிட்ட தான் அந்த டோனி இருக்கான்ல, அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவனுக்கு நான் கிரிம்னு தெரியும், அதனால் அவன் என்கிட்ட முகத்தை மாற்ற மாட்டான், அவனை பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனை கொல்றதுக்கு உண்மையான ரீசன் இருக்க ஒரு ஆள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இன்னைக்கு 3:30 தேடி போகிறான். அப்போ ஹேங்கை பிளாக்ல கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை வீட்டில் செத்து போன ஆளுங்களை செட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு போயிட்டாங்க, இப்போ அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும், டோனி அப்படின்னு சொல்லும் போது, டோனியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவங்ககிட்ட விசாரிக்கணும், ஆனால் அதுக்கு நான் சரியான ஆள் இல்லை, அதனால 3:30 கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவனுக்கு நீ அவனை கொண்டுருவேன்னு சொல்லி பயம் வரணும், ஆனால் எதுவும் பண்ணிடாது அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஃபஸ்ட்டு ரோஸ்லி உள்ளே அனுப்புவோம், ரோஸ்லி அவனை பார்த்து அடையில கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நீ உள்ளே வரணும் அப்படின்னு சொல்ல, அது எதுக்குன்னு கேட்குறான். ஏன்னா அது அப்போ தான் பர்சனல் மாதிரி இருக்கும், உன் ஒய்ஃப் கூட அவன் பிரச்சனை பண்ணதால நீ அவன் அடிக்க வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நான் அவன் அடிக்கவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ டோனியை போயிட்டு எங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது, அவன் என்ன எப்படியோ பார்த்துட்டே இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி இல்லை, உன் கை எப்படி வருதுன்னு நான் சொல்லட்டுமா, ஒரு எக்ஸ்ட் பீஸ் தானே உன் கையை உடச்சா, இதோ இந்த ஐட்டில் இருந்தவ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஹேங்கை கடத்திட்டு போயிட்டாங்க, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியா, அச்சோச்சோ பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு ரோஸ்லி உள்ளே கூப்பிடுறாங்க, இவன் தான் அட்டாக் பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல ரோஸ்லி நீ அப்செட்டாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளுக்கு சமயக்கும் வரும்போது அவளை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு போக சொல்லிட்டு, அப்போ அசல் கேஸில் பேர் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறான். உன்னோட அசால்ட் இல்லைப்பா, வேறு ஒருத்தரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 3:30 கூப்பிடும்போது, இவன் தான் 3:30 இவரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல, எல்லோரும் அங்கேருந்து வெளியே போகிறாங்க. அப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டோனி உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் டோனி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை மாற்றுறான். அப்போ இவங்க வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ளே அவனை போட்டு சமையல் பிறந்துட்டுருக்க, கொஞ்ச நேரத்தில் கதவு திறந்து அவன் ஒரு அட்ரஸை கொடுக்குறான். அப்போ தேங்க்ஸ் 3:30 அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நிக்கு சர்ஜன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கேப்டன் வர எல்லாரும் அவனுக்கு மேயர் ஐட்டன்னு சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு இருக்கும்போது நிக்குக்கு செமையாக கோவம் வருது. இப்போ நிக்கு அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மேஸ்திரி கிட்ட சொல்லும் போது, ஏற்கனவே இந்த அட்ரஸ் எங்களுக்கு தெரியும், ஜூரி இந்த அட்ரஸ் தான் கொடுத்தா, அது மட்டும் இல்லை டைனாவை கடத்தினவங்களும் இதே அட்ரஸ் தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே தான் ஹேங்கை வச்சுருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஈவன் ட்ரபிள் மட்டும் எனக்கு கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கு அங்கேருந்து போகிறான். இப்போ நீக்கு அவங்க டீமை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது ஹேங்கை பற்றி உள்ள அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஹேங்கை உயிரோடு வச்சு நம்ம என்ன பாட போகிறோம், மோன பாட்டு வர மாதிரி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் கிரிமோட பார்ட்னர், இவங்க நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹேங்க் சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு இந்த விஷயம் புரியாது, ஓரளவு பார்ட்னர் யார் ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சு எங்கள் பக்கம் வந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நிக்கு அந்த இடத்துக்கு உள்ளே வரான். அப்போ அவங்க கூட சண்டை போடும்போது ஹேங்கை காப்பாற்ற ட்ரை பண்ண ட்ரபிள் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ண அவன் முகத்தை மாற்றிக்கிட்டு ஹேங்க் அடிக்க வரான். அப்போ அவனுக்கு என்னமோ ஆகி அவன் கீழே விழும்போது கண்ட்ரோல் பண்ணுறா. அப்போ அவங்க எல்லோரும் இறந்ததுக்கப்புறம் வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ளே போய் பார்த்தா அங்கே மில்லர்ஸ் இறந்து போயிருக்காங்க, இவங்க தான் என்னொன்னுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி ஹேங்கை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ எதுவும் சரியில்லாமல் இருக்குது, எதுக்கு உள்ளார உன்னை கொல்லாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன வந்துருக்கணும்ல, ஏன் வரல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஈவ் யோசிச்சு பார்த்துட்டு, இது ட்ராப், நம்ம தப்பான இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ HWக்குள்ளே எல்லோரும் புகுந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு சமையல் அடிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்க சிஸ்டம் எல்லாத்தையும் உடச்சி எல்லோரும் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேஸ்டர் வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ எல்லோரும் இறந்ததுக்கப்புறம் மேஸ்டர் மட்டும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க, அவங்க உள்ள போய் செக் பண்ணி பார்க்க அங்கே எல்லோரும் இறந்து போயிருக்காங்க. அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வரும்போது அந்த இடத்துக்கு கேப்டன் வந்து அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். அப்போ என்னாச்சு சொல்லி லீவ் கேட்கும்போது, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கேப்டன் கூட தான் இருக்கேன், எனக்கு என்னமோ அவன் என்ன கொலை பண்ண போகிறான்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மேஸ்டர் கிட்ட, நீ என் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வசன்ஸை மட்டும் தானே சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எக்ஸப்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போனை பண்ணினு அவன் பவர் யூஸ் பண்ணி மேஸ்னரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ அவன் கழுத்து நெரிக்கும் போது மேஸ்னர்லாம் தாங்க முடியாமல் இருக்க கேப்டனோட பார்த்து, போது நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது, நீ உள்ளே வராது அப்படின்னு சொல்லி அவன் கழுத்து நெரிச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ அவன் கழுந்து ரத்தமாக ஊற்றும் போது, போது நிறுத்து அப்படின்னு சொல்ல
அவன் நெரிச்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்து கேப்டனால் தாங்க முடியாமல் அவன் கண்ணை எடுத்து மெய்சனரை ஷூட் பண்ணிடுறான். அப்போ மெய்சனர் இறந்து போகும்போது உனக்குள்ளே இருக்க அந்த கொஞ்சம் நல்லவன் அவன் தான் நம்ம எல்லாருக்கும் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு போன பாட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ டயனா தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே போன பாட்டு ரேச்சலும் பேசுகிறது இவ்வளோ கேட்குது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கிரிம்மை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீ கிரிம்மை மட்டும் பார்த்துக்கூடாது, நீ அடலின் கூட கொஞ்சமாவது க்ளோஸாக இரு, அதுவும் இல்லாமல் டயனா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் பார்த்துக்கிறேன், குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் டயனா தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கா. இப்போ இவங்க ஹெச்டபிள்யூ இருக்க இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணும்போது அங்கே எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அப்போ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க சூரியால தான் அப்படின்னு சொல்லி ஈவ் சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க சூரிய நம்ம கடத்திட்டு வருவோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோ வச்சுட்டு அப்படியே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் நம்மளை மட்டும் இங்கேருந்து போக வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் ஈவுக்கு பயந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க அங்கே மைஸ்டர் இறந்து போயிருக்கான். அப்போ உள்ளே போயிட்டு ட்ரபிள் அழுதுட்டு இருக்கும்போது அவ்வளோதான் இல்லை ஹெச்டபிள்யூவும் கொண்டுட்டாங்க, இதுக்கப்புறம் போர்ட்லேண்டில் அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கிளம்புங்க தேவையான பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டு பேக் சீட் வந்து என் வீட்டில் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க அங்கேருந்து போகிறான். இப்போ ரேச்சல் தூங்க போகிறதுக்காக போய் படுக்கும்போது முன்னாடி டயனா நிற்கிறா. அப்போ டயனா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிடு அவங்க உனக்கு சொந்தமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவளை பெட்ஷீட் சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ டயனா என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அவளை பெட்ஷீட் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற ஆரம்பிக்க அடலின் தூங்கிட்டு இருக்கா. அப்போ போயிட்டு அடலினை எழுப்பும்போது இங்கே வாங்கம்மா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் காமிக்க அங்கே ரேச்சல் செத்துட்டு இருக்கா. அப்போ டயனா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல அவளை டயனா கொலை பண்ணுறா. இதே இடத்துல இந்த சீசன் 5 முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.